ஜூன் 4 தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் குட் நியூஸ் கொண்டாடி வரும் திமுகவினர். அதாவது, தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் 6 வாரமாக நடந்து முடிந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரமாண்டமாக தொடங்கியது. கடந்த 2019 ஆண்டைப் போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை 2024 மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது. மொத்தம் உள்ள 534 லோக்சபா தொகுதிகளில் 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையில் மாநிலத்தில் 69.46% வாக்குகள் பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக தர்மபுரியில் 81.48% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது. முதலில் 72.09% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு வந்த நிலையில்தான். அதேபோல் நள்ளிரவில் வெளியான டேட்டாவில் 69.46% வாக்குகள் மட்டுமே பதிவானது என்று கூறப்பட்டு இருந்தது. பொதுவாக இறுதி நம்பரில் வாக்குப்பதிவு அதிகரிக்கவே செய்யும். ஆனால் இந்த முறை குறைந்தது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் திமுகவில் 2 முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் என்று அந்த கட்சி வட்டார தகவல்கள் தெரிவித்து வந்தன. அதன்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. சமீபத்தில் பிறந்த நாளை கொண்டாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, "நான் எப்படி அதை சொல்ல முடியும், முதல்வர்தான் முடிவு எடுப்பார்" என்று கூறியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். இதே போன்ற கேள்வி இதற்கு முன்பும் பலமுறை அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. "அப்போதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது. இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறார்கள்? எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரவில்லையே. உங்களுக்கு யார் இது போன்ற தகவல்கள் வருகின்றன? எனக்கு அப்படி தெரியவில்லையே" என்கின்ற ரீதியில் மறுத்தே வந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் என்று சொல்லியுள்ளார். அதாவது, துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவு எடுக்கட்டும் என்று உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லியிருப்பதன் மூலம் துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார். அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. லோக்சபா தேர்தல் முடிந்ததும் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். அதேபோல் சில இடங்களில் சரியாக வேலை பார்க்காத மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள். சில புதியவர்களுக்கு மாவட்ட செயலாளராகும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று திமுக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. மேலும் இந்த நிலையில்தான் வருகிற ஜூன் 4 தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த கையோடு திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் இருப்பதாகவும், இந்த அறிவிப்பை இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த கையோடு ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடுவார் என்று திமுகவினர் தற்போதே கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர்.